குருவடி சரணம் திருவடி சரணம். நமஸ்காரம் சுந்தர். பேர் காந்தி சுரேஷ். வயசு 43. சொந்த ஊர் ராஜபாளையம். இப்போ வேலை பார்க்குற சவுதி அரேபியாவில். 14 டேஸ் ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. முன்னாடி பார்த்திங்கன்னா இஷ்டத்துக்கு சாப்பிடுவோம், இஷ்டத்தை நினச்ச நேரத்தில் சாப்பிடுவோம், லாக்டவுன்னு ஜாஸ்தி ஆகிடுச்சி, மாமிசம் சாப்பிடுவோம். ஸோ இதெல்லாம் விடணும் சொல்லி நினச்சிட்டே இருந்தோம், முடியலை. தெய்வம் மனுஷியானான்னு சொல்லுவாங்க. ஸோ ஹரிகரன்ங்கிற அன்பர் வந்துட்டு மாயகோபால் சார் பேசின அந்த காணொலியை நமக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. ஸோ அதை பார்த்தோம், பார்த்த பிறகு ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். ட்ரை பண்ணுறப்ப செகண்ட் டே பார்த்திங்கன்னா, அதை வாட்டர்மெலன் எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா, நமக்கு அந்த டேயில் ஃபாஸ்டிங் முடிக்கிறப்ப தலைவலி, பயங்கர தலைவலி. அப்புறம் சாப்பிட்ட உடனே வாமிட் வந்தது, வாமிட் பண்ணிட்டோம். என்னடா இது, எதுவும் ட்ராப் பண்ணிடலாமா வேண்டாமா சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் மாயகோபால் சார் என்கரேஜ் பண்ணாங்க. அப்பப்போ ஸ்ரீதரன் நாட்டு கூட கேட்டுக்குவோம் நான் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால். ஸோ கண்டினியூ பண்ணோம். கண்டினியூ பண்ணுறப்ப நம்ம எய்ம் வந்துட்டு அந்த 14 டேஸ்க்கு முடிஞ்ச பிறகு நம்மளோட பாடி என்ன ஆகும், ஃபுல்லாக க்ளீன் ஆகி நமக்கு வந்து சுத்த தேகமாக கிடைக்கும் சொல்லி அந்தோட கான்செப்ட்லேயே நம்ம வந்து கண்டினியூ பண்ணோம். முன்னாடி பார்த்திங்கன்னா மந்தமாக இருக்கும், புத்தி மந்தமாக இருக்கும், அப்புறம் அந்நேரமும் சோம்பலாக இருக்கும், சோம்பேறியாக இருக்கும். இப்போ வந்துட்டு இந்த ஃபாஸ்டிங் இருக்கிறப்ப ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்தது, தூக்கம் அந்த டைமிங் கம்மியாச்சு, இந்த சலைவா உமிழ்நீர் வந்து அதிகமாக சுரந்ததை பார்த்தோம். அப்புறம் அறிவு வேலை செஞ்சதை அதையும் ஒன்று கவனித்தோம். ஏன் அப்படின்னா முன்னாடி பார்த்திங்கன்னா ஏதாவது நம்ம சைட்டுக்கு வேறவங்க சைட்டுக்கு போகிறப்ப மாமிசம் எதாவது கிடச்சதுன்னா டக்குன்னு மாமிசம் சாப்பிட்டுக்கோம். என்னென்னு கேட்டால் சூழ்நிலை அப்படி இருக்குது, ஸோ அதனால் அதை சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சூழ்நிலை மேலே பலியத்துக்கு போட்டுருந்தோம். ஆனால் அது வந்து மனசு தான் காரணம் அப்படிங்கிறத அந்த 14 டேஸ் ப்ரோக்ராம் வந்து கிளியராக எனக்கு காட்டிச்சு. உடலில் நிறைய மாற்றங்கள், மனசு அமைதி, சாந்தி, ரொம்ப ஆனந்தம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாதது. என்னாலேயே நான் வந்துட்டு இதை கண்டினியூ பண்ணி முடிச்சிட்டேன் அப்படிங்கிறப்ப நிறைய பேர் நீங்களும் அதை கண்டிப்பாக இது பண்ணணும், முயற்சி பண்ணணும், கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும். 13th டே 14th டே பார்த்தீங்கன்னா நான் கனவுல கூட நினைக்கல, அற்புதம் அற்புதம் அற்புதம். ஏன் அப்படின்னா ஒரு டைம் கூட சாப்பிடாம இருந்தது கிடையாது முன்னாடி. இப்போ 13th டே 14th டே வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை, சம்டைம்ஸ் கிடைக்கிறப்ப லைட்டாக வாட்டர் சாப்பிட்டு இருக்கிறப்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. டயர்ட்னஸ் இல்லை, வேறு வாமிட்டோ தலை சுற்றலோ எதுவுமே இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து கோடி 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 நமஸ்காரம். இந்த ப்ரோக்ராம் எல்லாத்துக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு உங்களுக்கு கோடி நமஸ்காரம். ஸோ உங்கள் பணி தொடரணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். இதுக்கு பிறகு கூட நம்ம நீங்கள் சொல்கிற இதுவே கடைப்பிடிக்கணும்னு நானும் இறைவனை வேண்டிக்கிறேன். எனக்கு அவசரம் பொருளும் என்னென்னா, நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி பசி பிணியை போக்கணும் அப்படின்னு. பசி என்னும் பிணியை நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக போக்க முடியும். எதுக்கோசரம் இதுக்கு நம்ம வந்து வாழ்வை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், அந்த வாழ்க்கையை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், லைஃபை அந்த பாடியை பாடியோட லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இல்லை அப்படின்னா நம்ம இதை நோய் நொடி இல்லாமல் வாழணும் அப்படின்னா குடும்பத்தில் இருந்து அலுவலப்படுறதுக்கு கிடையாது, ஆன்மீக தேடலை, ஆன்மீக முயற்சியை இறைவனை அடைகிறதுக்கோசரம் நம்ம இந்த இதை வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.